வணக்கம், இது உங்கள் கல்யாணி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷனை பார்க்க போகிறோம். மாமன்னன் யாரெல்லாம் நடிச்சிருக்கான் பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் வந்து வடிவேலு சார், அப்புறம் ஃபஹத் ஃபாசில், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட பாட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ஒரு டார்க்காக, அதாவது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபுல்லாக வடிவேலு சார் சூப்பராக பாடியிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கில் இந்த படம் வெளியே வர இருக்குது. வாங்க அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணலாம். நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம், அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன். என் வயிற்றில் இருந்து குடலை உருவி ஓரிலை ஆளாக மாற்றி அதை தெருத்தெருவாக மீட்டி வருவேன். உண்மையை கேட்கக்கூடிய காதுகளை நான் தேடிக்கொண்டிருப்பேன். இங்க மதம் அடிக்குதா, ஜாதி அடிக்குதா, பணம் அடிக்குதான்னு நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பார்த்தனைக்கே நான் சொன்னேன், உங்க பைய வாழ்க்கையில ஒரு யுத்தத்தை நிச்சயம் சந்திப்பான். இன்னைக்கு அதுதான் நடந்தது. இனிமேலாவது யாருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. டிஃப்ரெண்டான ஒரு ஜேனர் இந்த படம் வரும். உதயநிதி சார் தான் இதுக்கு கரெக்டான ஒரு ஆளாக இருப்பார் நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. மேபி ஒரு பரியேறும் பெருமாள் இந்த ஒரு அந்த ஒரு பேக்ட்ராப் வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம். ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு ஒரு கொடூரமான ஒரு ஒரு ரகட் ஒரு கேரக்டர் நினைக்கிறேன் ஃபஹத் ஃபாசில். அந்த நாய் வந்து அந்த பசங்களை பார்த்து அவர் விரட்டி விடுறாரு, அந்த விரட்ட வைக்கிறாரு. வடிவேலு சார் வந்து ஃபஸ்ட்டு காட்டும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு புத்தர் அந்த ஃபோட்டோ இருக்கும், ஒரு அமைதியான ஆள். அந்த ட்ரெய்லர் முடிவில் பார்த்தீங்கன்னா அந்த இரத்த கரையோட ஒரு அந்த ஃபேஸில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோபம் சேர்ந்த ஒரு வெறியோட அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ அவரை வந்து இந்த அந்த படம் எப்படின்னா மேபி இருந்தவங்கள இந்த மாதிரி லெவலுக்கு மாற்றியிருக்கு. அவ்வளோ ஒரு ஒரு கோபம் வெறியும் வந்து இந்த அந்த படத்தில் காட்டுற அந்த சொசைட்டி வந்து அவரை மாற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி மேபி கன்வெர்ட் ஆகி சேஞ்ச் ஆகி போகலாம். ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கீர்த்தி சுரேஷ் அவங்க பேசுகிற அந்த அவங்களோட டயலாகும் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படம் இது. மேபி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற நேரம் எதுவும் பிரச்சனைகள் வருமா வராதா அப்படிங்கிறது தியேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிற நேரம் தான் தெரியும். பட்
வடிவேலு சாரோட நடிப்பு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டைமென்ஷன். இத்தனை எவ்வளவோ படம் நடிச்சிருக்காங்க, ஃபுல்லா ஒரு காமெடி ஜானர்லயே அப்படியே போயிட்டு இருக்கும். ஸ்டார்டிங்ல வடிவேலு சாரோட வாய்ஸ்ல ஸ்டார்ட் பண்றதுல முடிவு வரைக்கும் ஒரு நம்மளை வந்து அப்படியே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு வேலை கொண்டு போயிட்டு இருக்கு. பேக் மியூசிக் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம் நம்ம ஆல்ரெடி பார்த்த படங்கள் தனுஷ் சார், அப்புறம் வந்து பரியரும் பெருமாள் அவங்க நடிச்சிருந்தாலும், ஸோ உதயநிதி சார் வந்து இந்த கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்காங்க. அது ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை வந்து உருவாக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவங்களோட முந்தைய படம் நெஞ்சுக்கு நீதி, அப்புறம் நான் வந்து மனிதன், அவர் அந்த வக்கீல அட்வொகேட்டாக வருவாங்களே அந்த படத்துலேருந்து உதயநிதி சாரோட படத்தையெல்லாம் அப்படி பார்த்துட்ருக்குறோம். அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு இறுக்கமான ஸ்டோரி அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சூப்பராக வந்து அவங்க டெலிவர் பண்ணி சூப்பராக நடிக்கிறாங்க. ஒருவேளை அந்த நாய் விரட்டிட்டு போகுது இல்லையா, அதுதான் உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கிறது தெரியல. படம் வந்த பிறகு தான் டோட்டலான ஸ்டோரி ரிவீல் ஆகும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கடலை கேண்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.